பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். ஐந்து கரத்தனாய், ஆனைமுகத்தனாய், இந்தி நிளம்பரை போலும் எயிற்றனாய், நந்தி மகனாய், ஞானக்கொழுந்தாய் விளங்குகின்ற விகடச்சக்கர விநாயகனுடைய மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறு நின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை விலங்கு வள்ளி காந்தனை கைதொழுது ஒருமானை கரத்திலே வைத்து ஒருமானை சிரத்திலே வைத்து உலகெழும் தருமானை பாகத்திலே வைத்து அருள் செய்யும் பெருமானாக பவளனிடம் சைலம் போல் வரும் யானைமுகப் பெருமானை தருவானாக பொறியானை மகிழ ஏறும் பெருமானாக உண்ணாமலை உடனாகிய அருணகிரி பெருமானுடைய திருவடிகளை சிந்தையிலே பதித்து கொண்டு துணையாய் தொழும் தெய்வமாய் பெற்ற தாயாய் ஸ்ருதிகளின் பணையாய் கொழுந்தாய் பதிகொண்ட வேராய் எல்லாமாக விளங்குகின்ற அகிலாண்ட கோடி உலகமனைத்தும் ஈன்ற பின்னம் கன்னியன மறைகள் பேசும் ஆனந்த ரூபமயிலாக இருக்கின்ற அன்னையனுடைய திருவடி தாமரைகளை சிந்தையிலே துணையாக பற்றி கொண்டு வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அற்புதமான ஒரு யாகத்தைப் போல உலகம் முழுக்க இருக்கின்ற அத்தனை பேர் செவிகளிலேயும் பக்தி தேனை கொண்டு போய் பாய்ச்சுவதிலே ஒரு சிறப்பான தனி இடத்தை வகிக்கின்ற விஜய் டிவி நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கிற சான்றோர்களுக்கும் தாய்க்குலத்துக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடிக்கரும்பு என்ற தலைப்பு எதை பற்றி என்று பல பேர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அதுதான் வெற்றியே. கையை திறந்து வைத்து கொண்டிருந்தே இருந்தால் யாருக்கு எந்த கவனமும் இதில் போகாது. இதே இந்த கையை நான் மூடிக்கொண்டே பேசுவேனே ஆனால் சில பேர் சொல்வார்கள் அதுதான் சீட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் இந்த அம்மாவுக்கு வாதம் கை மடக்கி போச்சுமாங்க. இன்னும் சில பேர் என்னம்பாங்க அதில் ஏதோ ஒரு தாயத்து இருக்குது அதனால தான் விடாமல் பேசுகிறாங்க. கையை திறந்துட்டால் ஒன்றுமே இல்லை, மூடி இருந்தால் தான் பல வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும். அது மாதிரி வெளிப்படையான தலைப்பு என்றால் இதுதானே தூக்கி போட்டிருப்பீங்க அழைப்பை. ஆனால் அடிக்கரும்பு என்றால் இது என்னவாக இருக்கும் என்று ஒரு வினாடியாவது சிந்திப்பதற்கு லட்சம் பேரிலே பத்து பேருக்காவது எண்ணம் தோன்றும். அதுதான் வெற்றியே. ஒரு ஆன்மீக சிந்தனை என்பது நினைப்பது தான் முக்கியம் முதல்ல, பேசுவது ரெண்டாம் பட்சம், செயல்படுத்துவது கூட மூணாவது. சிந்திக்கிறேன் என்றை சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்துகிறேன். அருணகிரிநாத பெருமான் சொல்ல சிந்திக்கிறேன், முதல்ல நான் சிந்திக்கவில்லை, சிந்திக்க வைப்பது தான் வெற்றியே. அதனாலே அடிக்கரும்பு என்பது அம்பாளை பற்றிய செய்திதான். அடிக்கரும்புக்கும் அம்பாளுக்கும் என்ன சம்பந்தம்? பட்டினத்தாரை பற்றி பேசிவிட்டு போயிருக்கிறார்கள், அதுக்கு அடிக்கரும்பு பேய்க்கரும்பு நுனிக்கரும்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள், இது என்ன பேசப்போகிறார்கள்? உலகத்திலே இருக்கின்ற எல்லா தாவரங்களிலேயும் ஒன்று வேருக்கு அடியிலே கிழங்குகள் காய்க்கும், சிலது கிளையிலே சிலது செடியிலே. ஆனால் வேரே சுவையாக அந்த வேரிலே இருந்து வருகின்ற வளர்ச்சி பெறுகின்ற நுனியை காட்டிலும் அடி சிறப்பாக இருப்பதென்றால் அது கரும்பில் மட்டும்தான். அதே மாதிரி அஸ்திவாரமாக ஆதார ஸ்ருதியாக அடிநாதமாக விளங்குபவள் அன்னை. உலகத்திலே நாம் முதன் முதலாக உணர்ந்து கொள்கிற உறவு தாய் என்ற உறவு. சில உறவுகள் நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே தீர்மானிக்கப்படுகிறது, அப்பா அம்மா அண்ணா அக்கா இதெல்லாம். நாம் பிறந்த பின்பு தீர்மானிப்பதெல்லாம் தங்கை தம்பி இதெல்லாம், வளர்ந்த பிறகு தீர்மானிப்பது தான் மனைவி கணவன் குழந்தைகள் இதெல்லாம். இதில் எல்லா உறவுகளும் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் அண்ணன் தங்கை சித்தப்பா மாமா அத்தை எல்லா உறவுகளும் எல்லாருக்கும் இருப்பதில்லை. ஆனால் புல்லிலே இருந்து அசுர தேவர்கள் வரையிலே அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே உறவு தாய் மட்டும்தான். தாய் இல்லாமல் எதுவுமே இல்லை. தகப்பன் இல்லாதது உண்டு, நத்தையிலே ஆண் நத்தை கிடையாது, சில நண்டுகளிலே ஆண் நண்டு கிடையாது. ஆனாலும் அவைகள் இன்னமும் தன்னுடைய சந்ததிகளை உற்பத்தி செய்கிறது. அது பெண் நண்டிலேயே ஆணுக்குரிய இயக்கமும் அமர்ந்திருக்கும்.